நண்பா, நீங்க ஒரு கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு மேனுவல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆட்டோமேட்டிக்ல பாக்கலாம், ஆட்டோமேட்டிக் கியர்ஸ்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது AMT இருக்குது, CVT இருக்குது, DCT இருக்கு. மொத்தமா மூணு ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்டா நிறைய விஷயங்கள்ல பாக்கும்போது நீங்க AMT, அதாவது ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை வந்து சூஸ் பண்ணிட்டு போறீங்க. அப்படி சூஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்க என்ன விதமான பெனிஃபிட்ஸ் வந்து அனுபவிப்பீங்க, உங்களுக்கு என்னென்ன விதமான டிராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். முக்கியமா நீங்க AMT-ல, அதாவது ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல கார் எடுக்கிற மாதிரி இருந்தா மஸ்ட் நீங்க பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம AMT பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் என்னப்பா AMT அப்படிங்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காருக்கும் அப்படி என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் நண்பா, ரெண்டுமே மேனுவல் கார்ஸ் தான், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்ஜின்லயும் எந்த டிஃபரன்ஸும் பண்ணிருக்க போறது கிடையாது. உங்களுக்கு இந்த கியரை ஷிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவோ ஒரு டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அந்த டிவைஸ் பார்த்தோம்னா கரெக்டா அதுக்கேத்த டைம் வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கியர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கும். சோ இதுதான் AMT. AMT ல நிறைய விதமான பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்குது, பட் அதுக்கேத்த அளவுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சைட்ஸும் இருக்குது. அத ஒவ்வொண்ணா இந்த வீடியோல நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடு என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தறலாம். முதல் விஷயம் காஸ்ட் எஃபெக்டிவ் தான். AMT வந்து சூஸ் பண்ற நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எதுக்காக இத சூஸ் பண்றாங்க அப்படினு கேட்டோம்னா முதல்ல சொல்றது CVT, அதுக்கு அப்புறம் DCT நான் போற மாதிரி இருந்துச்சுனா விலை ரொம்ப அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதுவே AMT ல ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எனக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குது மத்த ஆட்டோமேட்டிக் கார்களை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இங்க இருக்குது. ஏனா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும்ல, காஸ்ட் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா ப்ளே பண்ணது அப்படிங்கறது. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஃபியூல் எஃபிஷியன்சி. ஒரு மேனுவல் காரை தான் அப்படியே AMT-ஆ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதனால கியர் ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா தான் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணும் AMT-ஐ பொறுத்த வரைக்கும். சோ அதனால ஃபியூல் எஃபிஷியன்சி மேனுவல் கார் விட 1 கிலோமீட்டர் அதிகமாவே ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்க ஃபீல் பண்ண முடியும் நண்பா. இது AMT-ல மட்டும்தான் பாசிபிள். மத்த ஆட்டோமேட்டிக் கார்கள்ல அது என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு AMT கார், அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கார் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யாரா இருந்தாலுமே ஈஸியா டிரைவ் பண்ணலாம், ஈஸியா அந்த இடத்துக்கு வந்து அது ஃபிக்ஸ்ட் ஆகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவே CVT அதுக்கப்புறம் DCT இருக்கிற கார்கள் கொஞ்சம் நீங்க பழக வேண்டியது இருக்கும். ஆனா AMT கார்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க மேனுவல் கார் ஓட்டி இருந்தீங்கனாவே போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த AMT கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா CVT DCT இருக்கிற கார்களை ஓட்டுறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு அதை பத்தின கொஞ்சம் நாலேஜ் வந்து தேவைப்படும். ஆனா இந்த மாதிரி ஒரு கார்ல, AMT கார்ல, அது எதுவுமே உங்களுக்கு நெசசரி இல்லை அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த AMT எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகிறது தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்மால் கார் ஆகட்டும் இல்ல லார்ஜரான ட்ரக் ஆகட்டும் எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு டிவைஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணா போதும் அந்த வண்டி அப்படியே AMT டிரான்ஸ்மிஷன் இருக்கிற ஒரு வண்டியை மாறிடும் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. சோ இது எந்த வண்டியில வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம், இதுல எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மத்த கார்கள் எல்லாம் CVT கொண்டு வரணும் இல்ல DCT கொண்டு வரணும்னா இன்ஜின்ல இருந்தே நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா AMT இன்ஸ்டால் பண்றது, AMT எல்லா இடத்துக்கும் அக்செப்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கிறதுனால நிறைய பாப்புலரான பிராண்ட் முதற்கொண்டு இந்த விஷயத்தை வந்து ரொம்பவுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா மாருதி சுசுகியில AMT கார்களுக்கு பஞ்சமே கிடையாது, அந்த அளவுக்கு AMT கார்களை வந்து மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடடடா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கே செம்மையா இருக்குது. உண்மையாலுமே AMT ல இத்தனை விஷயம் இருக்குதா, கண்டிப்பா AMT வாங்கலாம் தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் நீங்க பாத்துருக்கீங்க நண்பா. காயினோட செகண்ட் சைடுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, நெகட்டிவ் சைட்ஸ், அதையும் பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. AMT காரை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ் தான். அதாவது ஒரு மேனுவல் காரா இருந்துச்சுன்னா நீங்க டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்க கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு இருப்பீங்க. ஆனா AMT கார்ல இந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இதுக்கான டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும். இந்த டைம் எடுத்துக்கிறது, இந்த கியரை சேஞ்ச் பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க காருக்குள்ள உட்காந்துட்டு அசால்ட்டா நீங்க ஃபீல் பண்ண முடியும் நண்பா. இதுவே CVT அதுக்கப்புறம் DCT ல இந்த மாதிரி எதையுமே நீங்க ஃபீல் பண்ண முடியாது. கார் அப்படியே ஒரு ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா AMT வச்சிருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் கியர் ஷிஃப்ட் ஆகிறது
உங்களுக்கு கேபின்குள்ள உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும், டிரைவருக்கு இன்னுமே சூப்பரா ஃபீல் ஆகும். இதுவே சிவிடிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கண்டிப்பா எல்லாருமே ஸ்கூட்டர்ஸ் ஓட்டி இருப்பீங்க. ஸ்கூட்டர்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூட்டர்ல சிவிடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிவிடி இருக்கிற ஸ்கூட்டர்களை நீங்க ஓட்டும் போது நீங்க அந்த லாகிங்க நீங்க ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அதுதான் சிவிடியோட பிளஸ் பாயிண்ட். பட் இந்த இடத்துல ஏஎம்டில இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது, லாக் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது டிரான்சிஷன்ஸ் ரொம்ப ஜெர்க்கியா இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். மேனுவல் கார்ல நீங்க டக்கு 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 டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போவீங்க, ஆட்டோமேட்டிக்கலா ஒரு டிவைஸ் தானே அதை பண்ண போகுது. ஸோ அதனால ஒவ்வொரு டைமும் அதை வந்து மாத்தும் போது வண்டியில கியர் ஷிஃப்ட் ஆகிற ஜெர்க் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுவும் குறிப்பா லோயர் ஸ்பீட்ல நீங்க ஓட்டும் போது கண்டிப்பா இது ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுள் ரைட வந்து கொடுக்காது. ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தோம்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே மோசமாக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்களே. ஸோ அது ஏஎம்டி கார்கள் நல்லாவே ஃபீல் ஆகுது. மூணாவது விஷயம் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஏஎம்டி கார்கள் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு ஸ்லோவா அப்படியே பிக்கப் ஆயிட்டு வந்து போயிட்டு இருக்கும். டக்குன்னு நீங்க வந்து ஒரு ஓவர் டேக் எடுக்கிறது, டக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் ஏஎம்டி கார்கள் பண்ண முடியாது. ஏஎம்டி கார் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸ் ஆகி இருக்கணும். நீங்க ஒரு 50-60-70 ஸோ இந்த மாதிரி ஸ்பீட்ல ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தாட்ல இருந்தீங்கன்னா ஏஎம்டி போலாம். மத்தபடி நீங்க காரை வந்து சும்மா அப்படியே திருப்பு திருப்புன்னு திருப்புவேன் அப்படி ஓட்டுவேன் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏஎம்டி பக்கம் போயிடாதீங்க. அது உங்களுக்கு சுத்தமாவே சூட்டபிள் ஆகாது. இது காஸ்ட் எஃபிஷியன்ட், ஃபியூல் எஃபிஷியன்ட்னு சொல்றத தவிர்த்து இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அதை அடுத்து பார்ப்போம். நாலாவது முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் தான். என்னதான் ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தாலும் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மெயின்டெனன்ஸும் ரிப்பேர்ஸும் தான். என்னதான் ஏஎம்டி கார்கள் மற்ற கார்களை விட விலை கம்மியா இருந்தாலும் இதுல இருக்கிற பிரச்சனை மெயின்டெனன்ஸும் ரிப்பேர்ஸும் தான். அதை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும் நண்பா. ஏன்னா இதுல இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி மற்ற ட்ரெடிஷ்னலான ஆட்டோமேட்டிக் கார்கள் வந்து கிடையாது. ஸோ அதனாலேயே இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதை வந்து நீங்க அஃபோர்ட் பண்ண முடியும், எனக்கு ஏஎம்டி ஓகே அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க ஏஎம்டி கார்களை வந்து எடுக்கலாம். ஏஎம்டி கார்ல பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற பாக்குற அளவுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஒரு நார்மலான யூசேஜ், எனக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும், எனக்கு நார்மல் டிரைவிங் தான், நான் இந்த மாதிரி தட்ட போறது கிடையாது, ப்ராப்பரா வச்சு ஓட்டுவேன் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா மட்டும் நீங்க ஏஎம்டி போலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே சீரி பாயிற மாதிரி ஓட்டணும் அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு மேனுவல் போயிருங்க, இல்ல சிவிடி டிசிடி போயிருங்க. டிசிடி பெஸ்டான ஆப்ஷன் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏஎம்டில உங்களுக்கு ஸ்போர்ட்டியரா ஓட்டணும் அப்படிங்கிற தாட்ல இருக்கிறவங்களுக்கு டியூல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் உண்மையாலுமே பெஸ்டா இருக்கும். அந்த இடத்துல நீங்க கியர் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது பக்காவா இருக்கும். அது மட்டும் இல்லாம பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க, அப்போ நீங்க தட்டி தூக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா மைலேஜ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எல்லா விஷயத்திலுமே ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கேத்த அளவுக்கு நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கதான் செய்யும் நண்பா. ஏஎம்டில இத்தனை விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு இதை தாண்டியும் ஏஎம்டி பிடிச்சிருக்குது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எப்போ சொல்ற மாதிரி தான், இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.